So hi all guys, welcome back to the channel. I'm going to show you a lot. Yes, GoPro Hero 7 Black. So now we set the motovlog and the setup is the mounts So guys, we are going to see our products. So guys, this is the GoPro Hero 7 Black. We are going to see the helmet camera. Paste panita, varma on the patina, GoPro on the case floor port, varma on the mounts along the chinchina mounts are reeling la. Either on the now the fit panabora. Fit panamode, over procedure, every bit soldier, first of all the park mode full confusion other go. And I add this and I'm a kaila the other the same mode easier. Okay, la. First now the MC let the gram, open money gram. And I mix panama, MC let the mix panama. And the governor on the patina and the mount lay on the அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த 3mm டேக் கொடுத்துருமா இது வந்து ரிமூவ் பண்ணிருங்க ஏனா இது வந்து அவ்வளோவா ஒண்ணும் வர்த் இல்ல சோ அதனால இத எடுத்துட்டு எம்சில் யூஸ் பண்றது பெஸ்ட் சோ गाइस ஃபைனலா வந்து 3mm டேக் ரிமூவ் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம வந்து எம்சில்ல போட்டு mix பண்றதா எம்சில் தெரியும் உங்களுக்கு 10 ரூபா தான் கடையில அத வாங்கி mix பண்ணிக்கோங்க mix பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் ஹெல்மெட்ல வந்து நமக்கு தேவையான இடத்துல வந்து Point பண்ணி mark பண்ணி ஒட்டறதுதான் வேலை அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த GoPro வந்து mic adapter இருந்தா உள்ளார வந்து நம்ம mic எடுத்து போய் வச்சு பேசலாம் mic wire போட்டு கனெக்ட் பண்ணி பட் ஆனா நாம வந்து அதை யூஸ் பண்ண போறது இல்ல மொபைல்ல வந்து நாம ஆல்ரெடி போயா mic இருக்கு இல்லீங்களா அதை வச்சு மொபைல்ல கனெக்ட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் வச்சு அதோட வந்து எடிட் பண்ண போறோம் ரெக்கார்ட் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி இதுல இருக்கிற வீடியோவும் அதுல இதுல இருக்கிற ஆடியோவும் mix பண்ணி ஆடியோ வந்து எடிட் பண்ணனும் வீடியோ வேற வழி இல்ல அது நம்ம ஆனா 4000 something 5000 something வருது நாம அது வாங்குற அளவுக்கு நாம இன்னும் பட்ஜெட்டும் இல்ல அந்த அளவுக்கு பெரிய அளவுல சோ ஃபர்ஸ்ட் நாம இப்படி இத வச்சு மெயின்டெய்ன் பண்ணுவோம் அப்புறமா ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு டைம் இருந்ததுன்னா நாம வந்து மைக் அடாப்டர் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா வாங்குவோம் ஓகேங்களா mix பண்ணிட்டே பேசிட்டு இருக்கறேன் ஓகே गाइस ஓரளவு ரெடி ஆயிருச்சு நாம வந்து இப்ப ஹெல்மெட்ல ஃபிட் பண்ண வேண்டியதுலாம் நான் வந்து இங்க தான் ஃபிட் பண்ணி ஆவணும் வேற வழி இல்ல ஏனா இது க்ளோஸ் பண்ணிரலாம்னு இருக்கறேன் அவ்வளவு உள்ளார இது யூஸ் பண்ண மாட்டோம் இதோ தெரிஞ்சது யாரும் அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் சோ அதனால நான் அது வந்து இத க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வச்சு நான் வந்து மவுண்ட் பண்ண போறேன் இங்க பாருங்க Pull out chin, full base for no character.
லுக் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண பிறகு உடனேலாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது பண்ணால் நான் வந்து வெயிலில் வைக்கணும், சன்லைட்டில் வச்சா கொஞ்சம் பட்டுன்னு காயும். ஸோ அதனால நான் போய் இப்போ சன்லைட்டில் ஆக்க போகிறேன். எல்லாம் பக்காவாக ஃபிட் பண்ணிட்டு பிளேஸ் எல்லாம் கரெக்டாக தான் பார்த்துட்டு இப்போ சன்லைட்டில் வந்து வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் வெயிலில் காஞ்சிச்சுன்னா ரெடி ஆயிரும். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். போயிட்டு நான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து சன்லைட்டில் வைக்க போகிறேன். சன்லைட்டில் வச்சோம்னா கொஞ்சம் பட்டுன்னு காயும். ஸோ கைஸ் இது வந்து இதை தான் வந்து நம்ம வந்து ஹெல்மெட்டில் அந்த போட்டல் இல்லைங்களா மவுண்ட்டு, அதில் வந்து இதை வந்து போட்டு ஸ்விட்ச் பண்ணிடுவோம். இப்படி தான் இருக்கும். இந்த லப்பர் வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும்னு வச்சுக்காங்களா, இது ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள். பாருங்கள் ரிமூவ் ஆயிடுச்சு. நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை அழுத்திட்டோம்னா லாக் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ ப்ளஸ் வந்து இந்த மவுண்ட் எல்லாம் வந்து ஆட் பண்ணணும். மவுண்ட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி மூணு மவுண்ட் வரும், ஜே மவுண்ட் ப்ளஸ் வந்து ஜே மவுண்ட். ஓகே, எனக்கு வந்து கீழே இருக்கிறதுனா ஹெல்மெட் கீழே இருக்கிறதுனா அது வந்து எனக்கு செட் ஆகல, பார்க்க முடியல. அதனால் இதை செட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் அந்த பெரிய மவுண்ட் வந்து கீழேயும் சின்ன மவுண்ட் மேலேயும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கூட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அவ்வளோதான், இது அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஹெல்மெட் அது காஞ்ச பிறகும் அதை இந்த லப்பரை வெளியே தள்ளி விட்டு இதை ப்ரெஸ் பண்ணி உள்ளார சென்ட் பண்ணிட்டோம்னா சென்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து லாக் ஆகிக்கும். அப்புறமா அது வந்து இந்த லப்பரை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது போய் லாக் ஆகிக்கும். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இருக்கும் முன்னாடி, நமக்கு முன்னாடி கோப்ரோ கூடி சீக்கிரம் பார்ப்பேன் கோப்ரோ வியூ. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து அது எம்சிஎல் ஃபிட் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து காஞ்சிருச்சு. ஒரு ஒன் ஹவர் பார்க்கமா வச்சுருந்தேன் வெயிலில், காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மவுண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வச்சு இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறது எந்த அளவுக்கு வேணுங்கிறது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் டைட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா டைட்டாக இருக்கும். ஸோ இப்போ அவ்வளோதான், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னென்னா நான் வந்து போயா அந்த மைக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஷர்ட்டுக்குள்ளார விட்டு உள்ளார வந்து வெளியே எடுத்து நார்மலாக மொபைல் ஹெட்ஃபோன் போடுவீங்களா, அது மாதிரி மைக் வந்து உள்ளார உள்ளார ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒயர் கொண்டு வந்து பாக்கெட்டில் விட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த விண்ட்ஷீல்டு கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நானே ஒரு கிளாத்து வந்து அரேஞ்ச் பண்ணி அது வந்து உள்ளார வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த காற்றுலாம் வருது இல்லைங்களா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் வந்து மைக்கை வந்து உள்ளார போட்டுக்கு போகிறேன். பாருங்கள் டைம் லேப்ஸ் கூட போடுவேன்னு நினைக்கிற பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு பிளேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், அப்புறமா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த இடம்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ் வந்து நான் பல ஃபைனலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து நம்ம போயிட்டு வண்டி எடுக்க வேண்டியது தான் வேலை. மைக் இங்கே இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு ஆடியோ வரும்னு தெரில. ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் வீடியோ போக போகிறேன். பாய். மோட்டோவ்லாக இருக்குது. ஸோ வந்து ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வைக் பண்ணி இங்கே நின்றுட்டு இருக்கு. பாய் பாய்.
வண்டி இல்லை சார், ரோல் சுத்தமாக இல்லை. சின்பே பாய் பக்கத்து கிட்ட பார்ப்போம். எங்களை ஒருத்தர் என்னோட ஆகணும். கிளாரிட்டி கரெக்டாக வருதுன்னு தெரியல, பார்ப்போம். எடிட் பண்ணுறது வந்து இப்போ பெரிய மேட்ரு. எந்த அளவுக்கு ஆடியோ கிளியராக இருக்குதுன்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். பெட்ரோல் சுத்தமாக இல்லை வண்டியில், வண்டி அதிகமாக எடுக்கிறமா இல்லை மெயினாக. எப்படி கேமரா உழுவாதாடா உழுவாது, எங்கள் எம்சிஎல் போட்டு ஃபேஸ் பண்ணிருக்கிறேன். கடையில் இருந்தால் வேலை டிவி அப்பா கடையில் இருந்தார். வரலாம் நாளைக்கு 221. ஸோ கைஸ் அவ்வளோதான், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ கிளாரிட்டி எல்லாம் எப்படின்ட்டு நான் இனிமேல் அப்படியே போயிட்டு வீடியோ எண்ட் பண்ண போகிறேன். சும்மா நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் தான் அந்த வீடியோ பண்ணேன். இனிமேல் ஃப்யூச்சரில் வீடியோஸ் நிறையா வரும், ட்ராவல் வீடியோஸ் ப்ளஸ் விளாக்ஸ் மோட்டோ விளாக்ஸ் எல்லாம் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைங்க, அதுதான் உங்களோட வேலை. ஓகே, பாய் 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 பாய்.